Peppers Entertainment Television. Turn on the heat. ஒரு காமெடி ஆக்டர் வந்து திரும்ப கம்பேக் கொடுக்க போறேன்னு சொன்னதும் சொன்னாரு. மத்த காமெடி ஆக்டருக்குலாம் ஒரே பீதி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, யார்னா நம்ம வடிவேல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா சந்தானமாகட்டும், சூரிய ஆகட்டும், அதுலயும் சூரிய எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. டாப் லிஸ்ட்ல அவர் தான். எல்லா படத்துலயுமே ஒரு காமெடினா வந்து ஹீரோ ரோல் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் வேற சொல்லிட்டாரு, இனிமேல் நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிக்க போறேன். இன்ஃபேக்ட் நம்ம வடிவேலுமே இவ்வளவு நாள் வந்து அதுதான் சொல்லிட்டு இருந்தா, நான் நடிச்சா ஹீரோவா தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் அவர் இண்டஸ்ட்ரியில விட்டே போயிட்டாரு. காணுமே என்னப்பா வடிவேல் இருக்காரா இல்லையா, இனிமேல் அவர் பண்ண மாட்டாரோ அப்படின்னு நினைக்கும் போது வந்து அப்போ ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆனா அப்பவும் வந்து தென்னாலிராமன் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா தான் அவர் வந்து கம்பேக் கொடுத்தாரு. அடுத்து வந்து எலி படம் நடிச்சாரு கொஞ்சம் கேப்க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நான் நடிச்ச ஹீரோவா தான் நடிக்க போறேன், இனிமேல் காமெடி கேரக்டர்ல தயவுசெய்து என்ன கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பேர் அதிர்ச்சி அது இல்லையா. ஆனா மனசை தேத்திக்கிட்டோம், இவர் வந்து கமர்ஷியலா எந்த படமும் பண்ணல, ஆனா வந்து அதுலயும் காமெடி ஜானர் தான் எடுத்து. ஆமா, அதுலயும் முழுக்க முழுக்க காமெடி பண்றாருன்னு இருந்தது. பட் இருந்தாலும் வந்து ஹீரோ கூட சேர்ந்து இவர் காம்பினேஷன்ல பாக்குறது வந்து அது ஒரு தனி சுகம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு தனி ரசனை தானே, அது கிடைக்காதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தோம். பட் திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா சுராஜோட டைரக்ஷன்ல நம்ம விஷால் கூட சேர்ந்து காம்பினேஷன் காமெடியானா நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் சொன்னதுமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க எல்லாரும். ஃபேஸ்புக் ட்விட்டர் வந்து மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, குருநாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூரியம் ஒன் ஆஃப் தி காமெடி கேரக்டர்ல நடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், நம்ம வடிவேலு சோ வந்து சூரிக்கு வந்து இன்னும் நிறைய அட்வைஸ் கிடைக்கலாம், இல்ல நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் அவரோட டைலாக் டெலிவரி. அது ஆப்வியஸா கிடைக்கும், ஓகேவா. கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல சூரிக்கு நல்லாவே கிடைக்கும். பட் வந்து கேரக்டரைசேஷன் பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர்ல ஆப்வியஸா அந்த வடிவேலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் வந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் வந்து பேக் டு ஃபார்ம், அவர் காமெடி கேரக்டர்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும்.